ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு டேஸ்டான தோசை. அந்த தோசைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை இப்போ பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகு, முக்கால் ஸ்பூன் சீரகம், மூணு துண்டு இஞ்சி, பூண்டு ஆறுபல், துருவுன தேங்காய் 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த பதத்துக்கு தான் போதும். இப்போ 1/2 கிலோ தோசை மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லா ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே உடம்புக்கு நல்லதான பொருள் தான் சேர்த்துருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் தோசை விட ஆரம்பிக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தோசையை ஊற்றிடுவோம். இது ஒரு 2 மினிட்ஸ் தான். நல்லா மொறமொறன்னு அந்த பதத்துக்கு வரும் தோசை. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த மிளகு சீரகம் எல்லாம் நம்ம ஒரு பைட்டுக்கும் அந்த எல்லாமே டேஸ்ட்டும் கிடைக்கும். நெய் வேணால் நெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தி தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.